தம்பி, இது கிரேட் என்ன இப்ப? இது வந்து ஃபாரின் பிரீடு தான், இது வந்து ஹைபிரிட் சொல்லுவோம். இது ஃபாரின் பிரீடு தான், ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் இருக்கும் பாத்தியா, எவ்வளவு வேணா இருக்கு பாத்தியா. இதுல வந்து கலரை பொறுத்த அளவுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு, அதனால கலரை வச்சுதான் இது வந்து பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஆனா மேஜரா இது வந்து கிரேடன். இதை பொறுத்த அளவுக்கு இது சாப்பாடுங்கிறது நம்ம இந்திய முறைப்படி பாத்தீங்கன்னா சாப்பாடு தயிர் சாதம் பால் சாதம், வெஜ்ஜை பொறுத்த அளவுக்கு நான்வெஜ்ஜை பொறுத்த அளவுக்கு பீஃப் ரைஸ் வைக்கலாம், சிக்கன் ரைஸ் வைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் வந்துட்டு இதோட பிறப்பிடன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, டேனை பொறுத்த அளவுக்கு. இன்னொன்னு ஜெர்மனி, ரெண்டுமே இருக்குது. ரெண்டு லைனேஜ் ஒன்று சொல்லுவோம், ஜெர்மன் லைனேஜும் சொல்லுவோம் இது, அதுக்கப்புறம் அமெரிக்கன் லைனேஜும் சொல்லுவோம். ஸோ இது வந்து லைனேஜ்னு கணக்கு பண்ணா ஜெர்மனு, ஜெர்மன்றது அண்டர் ஜா தொங்கும், வாயில வந்து தாடையெல்லாம் கீழே தொங்கும், அதான் ஜெர்மன் லைனேஜ். இதை பொறுத்த அளவுக்கு அமெரிக்கன் லைனேஜ் சொல்லுவோம், ஜா தொங்காம இருக்கு அமெரிக்கன் லைனேஜ். இது வந்து உலகத்திலே ரொம்ப பெரிய நாயின்னு வச்சுக்கோமே, அதாவது மற்ற நாய்கள்லாம் நான் சொன்னல உங்களுக்கு 53 சென்டிமீட்டர், 60 இது வந்து நம்ம கணக்கு பண்ணிங்கன்னா 110 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு நாய், அதிகபட்சம் இது வளரக்கூடிய நாய். இப்போ ஜெயின் பிரீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப பெரிய நாய், பார்க்கவே ரொம்ப தாட்டியமாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி உள்ள நாய். இந்த நாயை பொறுத்தளவுக்கு சொல்கிறதுக்கு எப்படின்னா, பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு தெரிகிற மாதிரி ஒரு 2-3 கலர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபான்னு சொல்லுவோம், ஃபான்னா நீங்கள் இந்த பாச்சா படத்தில் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா புலிமுருகன் படத்தில் கூட இருக்கும், அதான் ஃபான் கலர்னு சொல்லுவோம். அதை மூஞ்சில் மட்டும் கருப்பு கலரும், உடம்பு பூராமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்ல ஒரு பழுப்பு கலர்லன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரிண்டல்னு ஒன்று சொல்லுவோம், புளி தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பிரிண்டல். ஹெர்லி குயின்னு ஒன்று இருக்குது, ஹெர்லி குயின்னா கருப்பு கலரு ப்ளஸ் வந்து வெள்ளை கலர் இருக்கும், அது வெள்ளை கலர் உடம்புல கருப்பு கலர் பேட்ச் இருக்க மாதிரி. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்ன, இது ஹெர்லி. ஓகே. அடுத்து வந்து மெர்லின்னு ஒன்று இருக்குது. மெர்லிங்கிறது என்னென்னா ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு சில்வர் கலரு, அப்படி இல்லாட்டினா வந்துட்டு ஒரு டார்க்கு இதில் வந்துட்டு மேலே கருப்பு பேஜ் இருக்கும், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அடுத்து அல்பினோ, அல்பினோங்கிறது ரொம்ப அதிகமான ஒயிட் இருக்கும், கருப்பு வந்து பெருசு பெருசாக இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு க இதில் இருக்குது. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா தம்பி, அதிகபட்சம் 90 கிலோ வரைக்கும் வரும். ஆமாம், 90 கிலோ, 80-90 கிலோ வரைக்கும் வரும். பொட்டை அவ்வளோ இருக்காது. இதில் ரெண்டு வகையான நாய் பார்க்கலாம்ப்பா, அதாவது ஒன்று ஜெர்மன் வகையான நாய். ஜெர்மன் வகையான நாயில் என்ன ஆகும்னா, அண்டர் ஜா இருக்குல்ல அந்த தாடை இருக்குல்ல, அந்த தாடை தொங்கும், இந்த சதையெல்லாம் தொங்குறத பார்த்துருப்பீங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு. அது வந்து ஜெர்மன் லைனு. இன்னொரு லைன் இருக்கு, அது வந்து அமெரிக்கன் லைனேஜ் சொல்லுவோம், அது வந்து அந்த அளவுக்கு இருக்கா நம்ம சாதாரண நாய்களுக்கு இருக்கலாம். இப்போ நம்ம இது வந்து அமெரிக்கன் லைன், அமெரிக்கன் லைனேஜ். ஸோ அந்த மாதிரி இது இருக்கும். இது வந்து ஃபெரோசிஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், ரொம்ப லவ்விங்காக இருக்கும், கேரிங்காக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதாவது இந்த நாயை வச்சு நான் வேட்டையாடுவேன், இந்த நாயை வச்சு நான் பயமுறுத்துவேன், இது அப்படி ஓடும் இப்படி ஓடும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்தளவுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நீங்கள் எப்படி பிரிச்சுக்கிறலாம், உங்களால் வெஜ்ஜு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வெஜ்ஜு மாதிரியே நீங்கள் பண்ணிக்கிறலாம். நான்வெஜ்ஜு பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னல, இது பீஃப் ரைஸ் வைக்கலாம், பீஃப் போட்டு சின்ன சின்ன பீஸமாக கட் பண்ணி பீஃப் ரைஸ் வைக்கலாம், மட்டன் ரைஸ் வைக்கலாம், சிக்கன் ரைஸ் வைக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது, டிவார்மிங்லாம் ப்ராப்பராக பண்ணிடணும். குட்டியை பொறுத்தளவுக்கு 12 குட்டி வரைக்கும் போடும், வளர்க்குறது நல்லா வளர்த்துறோம், அதிகபட்சம் குட்டி போடுறது அந்த மாதிரி பண்ணோம். ப்ரைஸை பொறுத்தளவுக்கு ஜெர்மன் லைனேஜ் உள்ளது வந்து கொஞ்சம் கூடப்பா, 20 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அமெரிக்கன் லைனேஜ் வந்து ஒரு 12 ரூபாயிலேருந்தே நம்ம குட்டி எடுக்கலாம், நல்லாயிருக்கும் குட்டி வளர்க்குறது கொடுறதெல்லாம். பராமரிப்பு முறைகள் வந்து ரொம்ப குறைவு தான், ஏன்னு கேட்டிங்கன்னா இது முடி கம்மியான நாய், முடி அதிகமான நாய்களுக்கு தான் பராமரிப்பு வந்து சிக்கலாக இருக்கும். இது வந்து முடி கம்மியாக, ஹேர் கம்மியாக இருக்குது ஷார்ட் ஹேர்ன்றதுனால, அதனால் பராமரிப்பு ரொம்ப ஈஸி. மெடிசினை பொறுத்தளவுக்கு பக்காவாக வேக்சின் பண்ணணும், தடுப்பூசி போடலைன்னா எந்த ஃபாரின் பிரீடாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 2 மாதத்துலேயோ இல்லை 3 மாதத்துலேயோ 5 மாதத்துலேயோ அது அடியாயிரும். அடியாயிரும்னா என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத செலவு, நீங்கள் ட்ரிப்பு போடணும், ஆஸ்பத்திரிக்கு ஓடணும், டாக்டரை கூப்பிடணும். உயிர் பொருளை பொறுத்தளவுக்கு எப்படின்னாப்பா, இப்போ உங்களுக்கு ஒரு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷன்லேயே போயிடும். அது வந்து எப்படி உங்கள்ட்ட சொல்லுமா, நம்ம பார்க்குறோம் என்ன ஒரு மாதிரி இருக்குன்னா, ஏன் இது வந்து பிளட் ஆஃப் மோஷன் போகுது, அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ இது அறிகுறிகள்னு நிறைய இருக்குது, அதாவது நாய் சாப்பிடவே சாப்பிடாது, சாப்பிடலைனாலே அதுக்கு ஏதோ ஒரு நோய் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ரெண்டாவது விஷயம் மோஷன், எல்லோ கலரில் மோஷன் போகாமல் வேறு என்ன கலரில் மோஷன் போனாலும் பிரச்சனை தான் ஒன்று. ரெண்டாவது விஷயம், பிளட்டு எங்கெங்கே வருது,
யூரின்ல பிளட் வந்தா சிக்கல், மோஷன்ல பிளட் வந்தா சிக்கல், லூஸ் மோஷன் போச்சுன்னா இன்னும் பல சிக்கல் இருக்கு. அது மாதிரி மூக்கு இருக்கு பார்த்தீங்களா, நாயோட மூக்கு வந்து நல்லா வந்து அதான் எப்படி சொல்றதுன்னா ஈரப்பதமா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, காஞ்சி இருந்துச்சுனாலே அதுக்கு உடல்ல நோய் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, ப்ராப்பரா டிவார்மிங் பண்ணிடணும் தம்பி, அதாவது 3 மாசத்துக்கு ஒருக்க டிவார்மிங்கிறது பண்ணிடணும். அடுத்து வந்து இந்த கிரேடனை பொறுத்தளவுக்கு தம்பி, கிரேடனை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் ரொம்ப வாண்டடான நாய், எல்லாருமே விரும்பி வளர்க்கணும்னு நினைப்பாங்க. என்ன காரணம்னா அது ஜெயின் பிரீடு, பார்க்கவே ஒரு மாதிரி தோரணையா இருக்கிறதுனால எல்லாரும் அதை விரும்புவாங்க. இதுக்கான கிளைமேட்டுன்னு ஒன்றும் பெருசாக கண்டிஷன்லாம் கிடையாது தம்பி, அது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே வரும். ஏன்னா அது வந்து ஷார்ட் ஹேர் கம்மி, நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வாட்சிங்க்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது, பார்வைக்கு தோரணையாக இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து நான் வேட்டையாடுவேன் இல்லை வந்துட்டு ஒரு ஆளை மிரட்டுவேன் அப்படிக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஜென்டிலாக இருக்கும், வீட்டில் லேடிஸ் முதற்கொண்டு எல்லாரும் இதை வந்து பிடிச்சிக்கலாம், பார்க்க தான் தோரணையாக இருக்கும், அதுக்குன்னு பெரிய நாய் இது வந்து கடிச்சிருங்கன்றோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு கிரேடனை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வளர்க்கலாம், நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இதுல வந்து தகப்பனை பார்க்கணும் ஒன்னு. ரெண்டாவது விஷயம், நாய் பாத்தீங்கன்னா இது பப்பிலேயே ரொம்ப ஜெயிண்டா இருக்கும், அதாவது பப்பியை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு 30 நாள் பப்பி 35 நாள் பப்பியே எப்படி இருக்கும்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும், வெயிட் கூட இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரிஜினல் கலருங்கிறது அப்படியே நமக்கு காட்டி கொடுக்கும், அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ரெண்டாவது விஷயம், இது வந்து இதோட ஃபேஸ் எல்லாம் பார்ப்போம், ஃபேஸு தாடை இதெல்லாம் பார்ப்போம், காலை பார்ப்போம், வால் இதெல்லாம் பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், இதை ஏர் கிராப் பண்ணுவோம், காதை வந்து என்ன பண்ணுவோம்னா கிராப் பண்ணுவோம், அது நல்லா இருக்கும். அது எப்போ பண்றது கிராப்னா உங்களுக்கு எப்படின்னா காது பாத்தீங்கன்னா நடனமா நிக்கும், அப்படி தூக்குன மாதிரி நிக்கும் பாத்தீங்களா, பொதுவா அப்படி இருக்காது, பிறக்கும் போது காது தொங்கிதான் இருக்கும், அதுக்கு ஒரு அது ஒரு இது அது பார்க்க நல்லா இருக்கும். அது ஸோ கிரேடனை பொறுத்தளவுக்கு சூப்பர் டாக், யார் வேணாலும் வளர்க்கலாம். நீங்கள் வந்து கிரேடனை பொறுத்தளவுக்கு வீட்டுக்கு ஆகும், ப்ளஸ் இதை பார்த்தாலே யாருமே உள்ளே வர மாட்டாங்க, கேட்டுட்டு தான் வர மாட்டாங்க, ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மற்றபடி இந்த நாயை சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம அடுத்த நாயை பற்றி பார்ப்போம்.